ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சமைச்சி புக்கில் மேத்ஸ் சப்ஜெக்டில் ஸ்டாண்டர்ட் எயித்தில் ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்க நம்பர்ஸ் அப்படிங்கிற லெசனில் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 5 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட்டில் நியூ சமைச்சர் மேத்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ண சமைச்சர் புக்கு பேஸ் பண்ணி மேத்ஸ் டாபிக் வைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் அப்லோட் ஆயிருக்கும். அது வரிசையாக பார்த்துருங்க. ஸோ பார்த்து முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மேத்ஸில் ஃபுல்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி தேவைப்படக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜாகிரபின்னு சொல்லக்கூடிய எல்லா லெசன்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம், சமைச்சி புக்கை பேஸ் பண்ணி சமைச்சி புக் லெசன்ஸ் அப்படியே டீச் பண்ணி போட்டிருக்கோம். அதுவும் நீங்கள் பார்க்கல அப்புறம் மறக்காம பிளேலிஸ்ட் போய் பார்த்துக்கோங்க. எல்லாமே டாபிக் வைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் வரிசையாக அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ போய் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சிருங்க. ஸோ இன்னொரு விஷயத்தில் சொல்லணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எயித் புக்கை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரே புக், டேர்ம் வைஸ் புக் இல்லை, இது ஒரே புக். அதாவது ஒரு பல்க் ஒரு புக் இருக்கும், மேத்ஸ் ஒரே புக் இருக்கும். ஸோ டேர்ம் வைஸ் இல்லாமல் ஒரே புக் இருக்கும், அந்த புக்கில் கொஸ்டின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே சேம் தான். ஸோ டேர்ம் வைஸ் சொல்லும் போது கொஸ்டின் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே புக்குன்னு சொல்லும் போது நம்பர்ஸ் அப்படின்னா ஒரே லெசன் ஃபுல் நம்பர்ஸ் கவர் ஆயிரும், சரியா? ஸோ இந்த லெசன் புக்கில் இல்லை, இந்த லெசன் அங்கே இல்லை, அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நான் ஃபாலோ பண்ணுற இந்த பீரியட் பார்த்தீங்க, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே புக்கை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ தமிழ் மீடியம் பிள்ளைங்க யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டிஸ்கஸ் லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இன்னைக்கு நான் பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, வீடியோ பார்க்கறது முன்னாடி ஒரு அப்டேட்ஸ் இருக்கு, அந்த அப்டேட்ஸை பார்த்துடலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்டாக கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சமைச்சு புக்கை படிக்கிறதுக்கு உங்கள் வீடியோஸ் பக்காவாக இருக்கு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் படிச்சு முடிச்ச விஷயங்கள் நான் வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டைம் இல்லை, வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு வந்து டக்குன்னு படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாட்டு இருக்கும், சரியா? என்னைக்குமே பேஸ் சமைச்ச புக்கு தான். பட் இருந்தாலும் நீங்க டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கும் சரி, அல்லது நீங்க டக்குன்னு படிச்சு முடிக்கிறதுக்கும் சரி, என்ன பண்ணிக்கலாம், இந்த புக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா புக்ஸுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோக்கான வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அந்த புக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா அந்த வீடியோல என்ன சொல்லிக்கணும் அதுக்கு ஏத்தாப்பு புக்கை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸும் இருக்கு, நம்மள்கிட்ட எல்லா புக்ஸும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு, சரி, தமிழ் இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் இருக்கு, அப்புறம் போலீஸ்க்கான புக்ஸ் இருக்கு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரபி, அப்புறம் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் நிறையா யூனிட் 8, யூனிட் 9, மேத்ஸ், இந்த மாதிரி எல்லா புக்ஸும் உங்களுக்கு கலெக்டிவ் என்ன பண்ணியிருக்கோம், ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்க ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், புக்கை பார்த்து வாங்கிக்கலாம், சரியா? எல்லா புக்குமே தரமாக இருக்கு, புக்குக்குள்ள எல்லாம் இருக்கு, பேப்பர் குவாலிட்டி, எப்படி உங்களுக்கு பார்சல் பண்ணுவாங்க, எந்த பார்சல் அனுப்புவாங்க, எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோல ஃபுல்லா பக்காவ A to Z கொடுத்துருப்போம். அதை பாருங்க, பார்த்து பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க படிங்க. இந்த வருஷம் எப்படியாச்சும் ஒரு ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற பாத்துக்கோங்க. ஸோ புக்கில் வந்து பைசா ஸ்பெண்ட் பண்ண தப்பா நினைக்காதீங்க, மடிக்காதீங்க, கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கையில புக் வச்சு படிக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சமைச்சு புக்கை நீங்க PDF-லயே வீடியோ படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய புக்ஸை வந்து வாங்கி டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வளரும், கண்டிப்பா சக்சஸ் காத்துக்கிட்டு இருக்கு, சரியா? எந்த டவுட்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம், சரியா? இப்போ எல்லாத்துமே தெரியும், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா அன் அகாடமி. இந்த அன் அகாடமியில் இப்போ நானும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி கேட்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அன்லாக் கோடு கேட்கும். அன்லாக் கோட் கேட்டுச்சு அப்படின்னா A Rajesh 180, சரியா? லாஸ்ட்டு 0. ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக் அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய எல்லா கிளாஸஸும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அதை தாண்டி நிறைய பேட்ச் கோர்சஸ் இருக்குது. ஸோ பேட்ச் கோர்ஸ் பொறுத்தவரை விதை அப்படின்னு சொல்லிட்டு Group 2 2022 ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின் சேர்த்தே கொண்டு போகிறாங்க. ஸோ March 25 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்லியன் அன் அகாடமி ப்ளஸில். ஸோ கோடு கேட்டுச்சு அப்படின்னா A Rajesh 180 யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ March 26 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த Group 4 and VO-க்கு குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் இருக்கு. இதுவும் பெய்ட் பேட்ச் தான். ஸோ வந்து உங்களுக்கு கோடு கேட்டுச்சு அப்படின்னா A Rajesh 180 அப்படிங்கிறப்ப கூட யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ March 24 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் அப்படிதான், Group 4 and VO தான். ஸோ March 26 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ தேவைப்படுறவங்க 10% ஆஃப் நினைச்சிங்கன்னா A Rajesh 180 கூட யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கோர்ஸை வாங்கிக்கலாம். நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா, என்ன டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 28 மார்ச் 10 மணிக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன் அகாடமியில் 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் 100% உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனில் முக்கால் பங்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய 50% ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஸோ 4 வைஸ் பார்த்தீங்கன்னா 4 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய
20% கால்வாசி என்ன அவங்க ஃப்ரீயா கொடுத்துறாங்க. சோ இந்த டெஸ்ட் யூஸ் போடுறதுக்கு கண்டிப்பா ரெஃபரல் கோட் கேக்கும், அல்ல அன்லாக் கோட் கேக்கும். அன்லாக் கோட் கேட்டச்ச அப்பனா ஏ ராஜேஷ் 180 அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சீரிஸ் இருக்கு, ஃப்ரீ டெய்லி T20 சீரிஸ். இதை பொறுத்தவரை எல்லா டெய்லியும் உங்களுக்கு 8 மணி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இதில் வின் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வைஸ் வந்து 1 மந்த்துக்கான அன்னை சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பே கிஃப்ட் 1000 வாங்குவாங்க, கொடுத்துருவாங்க உங்களுக்கு. தேர்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 அமேசான் பே கார்டு கொடுத்துறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அன்லாக் கோட் கிடைச்ச அப்படின்னா ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து பேர் சீரிஸ். அன்னை கிழமை ப்ளஸ்ல ஜாயின் பண்ணா பார்த்தீங்கன்னா அவங்களான சீரிஸ். ஸோ சனிக்கிழமை 2 மணிக்கு எக்ஸாம் ரன் பண்ணாங்க. ஸோ ஆரம்பிச்சாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. டெஸ்ட் 20 இருக்கும், கொஸ்டின்ஸ் பைலிங்கலா இருக்கும், 200 த்ரீ ஹவர்ஸ் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம், லைவ் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பார்த்து எப்படி ஜாயின் பண்ணும் ப்ளஸ் ஜாயின் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா அன்னை கிழமை ஆப்பில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும் சரியா. ஸோ டாப் லெஃப்ட்டுக்கான 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா டிஎன்பிசி இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து விட்டுரும். இந்த பேஜில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்கும், அப்ளை ரெஃபர் கோடும் கேட்கும். அந்த இடத்துல ஏ ராஜேஷ் 180 அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா பாருங்க 7000 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணால் போதும், 10% குறைய என்னது 10% 700 கம்மியாகும், 6300 கேட்டால் போதும் இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா. அன்லாக் கோடும் சேம் தான், ரெஃபர் கோடும் சேம் தான், லாஸ்ட் இருக்கிறது என்னது 0. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். 10% ஆஃபர் வேணும் அப்படினாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ எனக்கு ஃபுல்லாக பே பண்ண முடியாது, மந்த்லி மந்த்லி பே பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்காங்க, இஎம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கார்ட் டீல்ஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், மந்த்லி மந்த்லி பே பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரியா. ஓகே, இன்னைக்கான பார்ட் சிக்ஸில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறீங்க சரியா. ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம், ரொம்ப சூப்பர் லெசன். ஸோ ஸ்கொயர் அண்ட் கியூப் சரியா, அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க டாபிக் வைஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்லேருந்து நிறைய கொஸ்டின் சால்வ் போட்டிருப்போம், நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஸோ இந்த இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் ஒன்னுக்கு ஸ்கொயர் வேல்யூ அப் டு 20 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட்டு கண்டிப்பாக நீ படித்தாகணும், எந்த ஒரு சம் செஞ்சாலும் சரி ஸ்கொயர் வேல்யூஸ் கியூப் வேல்யூஸ் தெரியாமல் சம செய்ய முடியாது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் அப் டு 30 வரை படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஸ்கொயர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்கொயர் நம்பர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர் அதர் தேன் ஒன். ஸோ ஒன்னா தாண்டி வரக்கூடிய நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் 4 எடுத்துறேன். இந்த 4 ஸ்கொயர் என்ன வரும், 16 வரும் கரெக்டா. இந்த 16 அப்படிங்க நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது எப்படி இருக்கும், எட்ஸீட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3/1 சொல்றாங்க. எனக்கு நம்பர் வந்து 3 வகுப்படுமா வகுப்படாது, இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு 3 5 15 தெரியும் கரெக்டா. ஸோ 15 16 கம்பேர் பண்ணும்போது 1 ஜாஸ்தியா இருக்கு. அப்போ கொடுத்த கான்செப்ட் கரெக்ட் தானா, 1 வந்து 3 மல்டிபிளா இருக்கும் அல்லது 3 மல்டிபிள்ல 1 ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6² வந்து 36 தெரியும் கரெக்டா. அந்த 36 என்னது, எனக்கு 3 மல்டிபிளிகேஷன் போகும். இப்ப 7 எடுத்துக்கோம், 7² என்ன 49. ஸோ 49 3 அளவுக்கு போகாது, அதை என்ன பண்ணிக்கலாம், 3 48 போகும் கரெக்டா. ஸோ 3 48 தானே போகும், 16 is 48. ஸோ 3 48 ஸோ 48 பட் 49 இருக்கு. ஸோ 1 வந்து எச்சிடா இருக்கு. ஸோ இதான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சரியா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பட் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. ஸோ செகண்ட் பாருங்க, செகண்ட் ப்ராப்பர்ட்டி த ஸ்கொயர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர் அதர் தேன் 1 இஸ் எய்தர் மல்டிபிள் ஆஃப் 4. இதே சேம் எடுத்துருவோமே, ஸோ 4² எடுக்கிறீங்க என்ன வரும், 16 வரும் கரெக்டா. வரக்கூடிய நம்பர் வந்து கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்கும், 1 மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கும். அல்லது எப்படி இருக்கும், 5² எக்ஸாம் எடுக்கும் 25 வருமா, எச் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4/1. எனக்கு நல்லாவே தெரியும் 4 6 24 தெரியும். ஸோ 25 இருக்கு, 1 ஜாஸ்தியாக இருக்கு புரியுதா. இதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி சரியா. இது மல்டிபிள் ஆஃப் 3 ஆர் HC/1, இங்க மல்டிபிள் ஆஃப் 4 அல்லது என்னது HC மல்டிபிள் ஆஃப் 4/1. ஸோ இது ரெண்டு ப்ராப்பர்ட்டி. அடுத்து தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் உடைய ரிமைண்டர், எக்ஸாம்பிளுக்கு 25 எடுத்துக்கலாம். இந்த 25 உடைய ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும், அதை 3 டிவைட் பண்ணும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 0 இருக்கும் அல்லது 1 இருக்கும், பட் கண்டிப்பாக என்ன இருக்காது, 2 இருக்காதுன்னு சொல்கிறாங்க சரியா. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்து அந்த நம்பர் நீங்க 3 டிவைட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க, ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 0 இருக்கும் அல்லது 1 இருக்கும், பட் எந்த காரணமும் என்ன இருக்காது, 2 மட்டும் இருக்காது அப்படிங்கிறதா என்ன ப்ராப்பர்ட்டி, இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி. வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா, உங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் சரியா. ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க, இந்த ரிமைண்டர் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க வென் டிவைடட் பை 4. இப்போ நம்பர் இருக்கு 36 வச்சுக்கோங்க, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நீங்க 4 டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்க ரிமைண்டர் 1 0 இருக்கும் அது 1 இருக்கும், பட் கண்டிப்பாக என்ன இருக்காது, 2 இருக்காது 3 இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி சரியா.
அடுத்த ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வேணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இஸ் டிவைட் பை 8. ஸோ நாம் என்ன நம்பர் வைக்கலாம், 81 வச்சுக்கலாம். 9 ஸ்கொயர் 81 கரெக்டா. இந்த ரிமைண்டர் இஸ் எய்தர்ஸ் நம்பரை நீங்கள் 8 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, டிவைட் பை 8 பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 இருக்கும் அல்லது 1 இருக்கும் அல்லது 4 இருக்குமே தவிர, பட் கண்டிப்பாக என்ன இருக்காது, 2, 3, 5, 6, 7 இருக்காது அப்படிங்கிற சொல்கிறாங்க. வேணா நம்பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆகும். இதுதான் வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய 5 ப்ராப்பர்ட்டிஸ். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தியரி கொஸ்டின் கேட்க நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டு வச்சுருவாங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ராப்பர்ட்டிஸை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதுமே தேரம் இருக்கும், தேரம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சரியா, கண்டிப்பாக தேரத்தை என்ன பண்ணலாம், ஃபில்லப்ஸுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு, இதுவும் ஃபில்லப்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஒரு டேஷ் கூட முடிஞ்சு போச்சு. மை பை 101 போட்டு பார்க்கணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் வச்சுக்கோங்க, நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி எச்ஆன் போட்டு செக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டிங்கிறது நல்லது பார்த்தீங்களா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.22 என்ன கொடுக்குறாங்க, இந்த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபீல்டு சரியா இஸ் 3136 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் கொடுக்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபீல்டு, அப்போ ஏரியா என்னது, ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3136 கொடுத்துருக்காங்க. என்ன வேணும் எனக்கு, ஏ தேவை. ஏன்னா என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன எனக்கு, 4A. அப்போ கண்டிப்பாக என்ன சப்ஸ்டி பண்ணும், எனக்கு ஏ சப்ஸ்டி பண்ணும். அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த நம்பர்ல இருந்து என்ன பண்ணுன்னா ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா, ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3136. ஆல்ரெடி டாபிக் வைஸ் அந்த ஸ்கொயர் கியூப் எடுத்திருப்போம், அதை ஷார்ட்காக சொல்லி கொடுத்துருப்பேன், மறக்காம அதை பார்த்துருங்க. சரியா, ஸோ சிக்ஸில் முடியுது. சரியா, ஸோ சிக்ஸில் முடிஞ்சால் கண்டிப்பாக நம்பர் எப்படி இருக்கும், எனக்கு வரக்கூட நம்பர் சிக்ஸில் முடியணும் அல்லது இதில் முடியும், 4 முடியலாம். ஓகே, 1-6 முடியும் அல்லது 4 முடியும் கரெக்டா. ஸோ 31 இருக்கு, 31 எந்த கேப்பில் வரும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரியா, ஏன்னா சில பேர் ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 1 ஸ்கொயர் வந்து எனக்கு 1, ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர். ஒரு கொஸ்டின் சொல்லி தருவேன், மற்றபடி கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம், அதை நீங்கள் பார்க்கணும். டாபிக் வைஸில் ஸ்கொயர் அண்ட் கியூப்னு டாபிக் இருக்கும், அதை பார்த்துருங்க. ஸோ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் வந்து 25, 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49, 8 ஸ்கொயர் வந்து 64. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஆ போதும், சரி. இப்போ பாருங்கள், நமக்கு கிளாஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 2 டிஜிட்டாக பிரிச்சுக்கணும். சரியா, பிரிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டில் 6 முடியுது, 6 முடியுது. அப்போ நான் இங்கேயும் பாருங்கள், இப்போ இங்கேயும் 6 முடியுது, இங்கேயும் 6 முடியுது. அப்போ கண்டிப்பாக உங்கள் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 4 முடியும் அல்ல 6 முடியும். இப்போ 4 முடியுமா 6 முடியுமா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டில் நம்பர் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா, 31 இருக்கா, அந்த 31 எந்த கேப்பில் வரும் பார்க்கணும். எந்த கேப்பில் வரும், 25 36 கேப்பில் யார் வரும், 31 வருவாங்க. அப்போ 5 போகணுமா 6 போனோம் கேட்டிங்கன்னா, எது சின்ன நம்பரோ அந்த நம்பரை போடணும். ஸோ 5 சின்னதா 6 சின்னதா, 5 தானே சின்னது, ஆ 5 போட்டுடணும். அப்போ ஆன்சர் 1 54 வரணும் அல்லது 56 வரணும். ஸோ 54 அல்ல 56 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் கேப்பில் யார் இருப்பா, 55 இருப்பாங்க. ஸோ 55 ஸ்கொயர் என்ன, 5 முடியுது சொல்லி போட்டுருவீங்க. 5 அடுத்த மாதிரி என்ன, 6, 5 30, ஸோ 3025. அப்போ இந்த 55 ஸ்கொயர் வந்து 3025 இருக்கு. அப்போ கண்டிப்பாக 3136 இதுக்கு அப்புறம் தானே வரணும், அப்புறம் தான் வரணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 56. அது 55 ஸ்கொயருக்கு வேல்யூ 3025, எனக்கு 31 இருக்கு. அப்போ கண்டிப்பாக இதுக்கு அப்புறம் தான் யார் வருவாங்க, 56 வர முடியும், 3136 வர முடியும். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் வந்து 56. ஓகேவா, அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டிங்க, ஏ சீக்வல் டு 56. இப்போ என்ன கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஃபார்ம் என்ன பெரிமீட்டருக்கு, பிசிக்குள்ள 4A. அது சப்ஸ்டி பண்ணலாமா, விஜய் சீக்குள்ள 4 × 56 கட் பண்ணி இன்டு பண்ணி எடுத்து ஆன்சர் வந்துடும். ஸோ 4 × 56 இஸ் ஈக்குவல் டு 224 மீட்டர், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த 5 ஸ்கொயர் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டோம். நீங்கள் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்க்கணும், ஸ்கொயர் அண்ட் கியூப் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் போட்டுருவோம், அதெல்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 1.23. ஏ ரியல் எஸ்டேட் ஓனர் ஹேட் 2 பிளாட். சரியா, ஏ ஸ்கொயர் பிளாட் ஆஃப் சைட் 39 மீட்டர் அண்ட் ரெக்டாங்குலர் பிளாட் ஆஃப் டைமென்ஷன் 100 மீட்டர் லென்த்து, சிட்டி வந்து பிரெத். He sells both of this plot and acquire a new square plot of the same area. What is the length of the same area? Okay. என்ன question அப்புனா, ஒரு estate owner இருக்காரு, அவர்கிட்ட வந்து என்ன இருக்கு, ஒரு ஸ்கொயர் பிளாட் ஆஃப் சைட் 39 மீட்டர் ஒரு பிளாட் வச்சிருக்காரு, இன்னொரு பிளாட் இருக்கு, அந்த பிளாட்ல வந்து லென்த்து 100 மீட்டரும் 61 மீட்டர் பிரெத்து இருக்கு. என்ன கேட்குறாங்க, ரெண்டு வித்துட்டார், வித்துட்டு அதே ஏரியா வர்ற மாதிரி என்ன பண்ணும், இன்னொரு ஒரே பீஸ் ஒரே பிளாட் வந்து வாங்க போறாரு. அப்படி வாங்கினார் அப்படின்னா அந்த புது பிளாட்டோடைய லென்த்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, செய்யலாமா, சரி. ஃபஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ ஸ்கொயர் பிளாட் ஏரியா கண்டுபிடிக்கணும், என்ன வரும் ஏரியா ஸ்கொயர் பிளாட்டு. ஸோ ஃபார்ம் என்ன ஸ்கொயருக்கு, ஏ ஸ்கொயர் கரெக்டா. ஸோ லெட்டாங்கிள் ஃபார்ம் என்ன, ஏஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத்து கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன வரும், 39 × 39, இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்.
அடுத்த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிள் என்ன வரும், லென்த் இன்டு பிரெத்து, லென்த் 100, பிரெத்து 64, அப்போ 100 இன்டூ 64. ஸோ 39 × 39 1521 வரும். கரெக்டாக நீ இன்டு பார்த்துக்கோங்க, இது 6400 வரும். இப்போ இந்த ரெண்டு ஏன் சேர்த்துட்டார், கரெக்டானா சேர்த்துனா பண்ணாரு, ஸோ சேர்த்துறாரு. அப்போ என்ன பண்ணலாம், 1521 பிளஸ் 6400 என்ன வரும், ப்ளஸ் பண்ணீங்கன்னா 1, 2, 9, 7. ஸோ 7921 அப்படிங்கிறது ஒரு ஏரியா, சரியா? அப்போ ஒரே மாதிரி ஒரு பீஸ் கிடச்சிட்டு. இப்போ ரெண்டையும் சேர்த்து தனித்தனி இருந்துப்பா, தனித்தனி இருந்து என்ன பண்ண, மொத்தமாக சேர்த்து ஒரே கொண்டு வந்துட்டேன். அப்போ ஒரே மாதிரி இந்த பீஸ் கிடச்சிட்டு, இந்த பீஸுக்கு ஏரியா என்ன, எனக்கு ஏசி ஈக்குவல் டு என்ன இருக்கு, 7921. இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த சைடு ஏதாச்சும் ஒரு சைடு கேட்குறாங்க, ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 7921 கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்க போகுது. என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம், லாஸ்ட் 1 முடியுது, ஸோ 1 போட்டுக்கலாம், அல்ல 9 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 73 இருக்கு, 79 அப்படிங்கிறது எனக்கு 8க்கும் 9க்கும் கேப்பில் வரும். ஏன்னா 8² 64, 9² 81. ஸோ 8க்கும் 9க்கு வரும், எது சின்னது, 8 தான் சின்னது. அப்போ ஆன்சர் 81 வரணும் அல்லது 89 வரணும். ஸோ 80² வந்து எனக்கு 80² வந்து என்னது, 6400. என்ன இருக்கு, 79 இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும், 89 தான் ஆன்சர் வரும். அல்லது செக் பண்ணிக்கலாம், 85² கண்டுபிடிச்சிருங்க, என்ன வரும், 25 முடியும், 8 அடுத்து 9, 8 × 9 = 72. ஸோ 7225. ஸோ நம்பர் வந்து 7225க்கு அப்புறம் தான் இருக்கு, பார்த்தீங்களா, பெருசானா இருக்கு. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான், 89, சரியா? அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், 89 இருக்கும். ஒரு சைடு 89, இன்னொரு பக்கம் 89, அவ்வளோதான். இது கஷ்டமான கொஸ்டின், திருப்பி சொல்லலாம். அப்படின்னா ரெண்டு பீஸ் இருக்கு, ரெண்டு சேர்க்குறீங்க, சேர்க்கும் போது 7921 வருது. 7921ங்கிற ஒரு ஏரியா, அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு அந்த அந்த ஏரியா இருக்கக்கூடிய ஒரு சைடை கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிக்கிற ரூட்டை தகுந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் 89 மீட்டர். ஸோ டவுட் இருக்குன்னா கமெண்ட் செய்யல, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், இது பிரச்சனை இல்லை, சரியா? 1² 1, 2² இப்போ படிச்சிங்களா, ரோஸை கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க அடுத்த கொஸ்டின், எக்ஸாம்பிள் 1.24, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க, சரியா? ஸோ 324 அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாமா, ஸோ கண்டுபிடிச்சிருவீங்க, பட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணால் 3, 2, 4, ஓகேவா? இது LCM எடுக்கணும், எடுக்கலாமா? ஸோ 2 போடலாமா? ஸோ 2 போட்டால் ஒன்று 1 போடுவீங்க, ஸோ 6 போடுவீங்க, இங்கே 2 போடுவீங்க, கரெக்டாக 122. அடுத்த போடுவீங்க, 2 போட்டிங்க அப்படின்னா 81 போடுவீங்க. அடுத்த என்ன பண்ணலாம், 3 போடலாமா? ஸோ 3 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, 3 × 6 = 72 போடுவீங்க. அடுத்து 3 போட்டிங்கன்னா 9 போடுவீங்க. 3 போட்டால் 3 போடலாம். இப்போ என்ன இருக்குது, 2 × 2 × 3 × 3 × 3 × 3 இருக்குது. ஸோ 2 பார்த்தீங்களா, ஸோ பேர் பேர் அதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். என்ன வரும், 2 × 2 = 2 போட்டுக்கோங்க, 2 × 3 = 3 போட்டுக்கோங்க, 3 × 3 = 3 போட்டுக்கோங்க. ஸோ 2 × 3 × 3 என்ன வரும், 3 × 9 = 9, 9 × 2 = 18. அப்போ இந்த 324ங்கிறது என்னது, 18² வேல்யூ அப்படிங்கிற அர்த்தம். இந்த 324 செஞ்சு பார்த்துட்டு கூடாது, ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிருக்கணும், 1 to 30 படிச்சு வச்சுக்கணும், சரியா? பட் பிரைம் ஃபேக்டர்ஸ்னா என்ன, எப்படி பண்ணுங்கிறதானே சொல்லி கொடுத்துருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 18 வரும், சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸாம்பிள் 1.25. ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் பை விச் 250 is to be multiplied or divided ஸோ தட் the resulting number is a perfect square, also find the square root in the case. கொடுக்குறாங்க, என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, 250 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கூட ஏதாச்சும் ஒரு நம்பர், லீஸ்ட் நம்பர்னு பண்ணி வந்து ஒன்று இன்ட்டு பண்ணணும் அல்லது டிவைட் பண்ணணும். அது பண்ணும் என்ன கிடைக்கணும், ரிசல்ட் நம்பர் வந்து எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கணும். அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, நம்பரை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சரி, செய்யலாமா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும்னா, அந்த 250 என்ன பண்ணுங்கள், எல்சியம் எடுத்துருங்க. ஸோ 5 × 5 = 25, ஸோ 50, அது 5 போட்டால் அந்த 10, அடுத்து நீங்கள் 5 போட்டால் 2, அவ்வளோதான். சரியா? இப்போ என்ன பர்ஸ் இருக்குது, 5 × 5 × 5 × 2. நல்லா பாருங்கள், எனக்கு ரெண்டு சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 2 5 × 5 எடுத்துருவேன். இப்போ இந்த 5க்கும் 2க்கும் என்ன இல்லை, பேர் இல்லை. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு 5ஐயும் ஒரு 2ஐயும் இங்கே இல்லை, இந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு 5ஐயும் ஒரு 2ஐயும் இன்ட்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன இருக்கும், எனக்கு 5 × 5 × 5 × 5 × 2 கிடைச்சுமா? இந்த டேர்ம் கூட எனக்கு இந்த 5 × 2 பேர் இல்லாமல் இருக்கு. அப்போ இந்த பேர் பண்ண அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன், ஒரு 5ஐயும் ஒரு 2ஐயும் உள்ள பெருக்கியிருப்பேன். பெருக்கியாச்சும் எனக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிரும். ஏன்னா பேர் பேர் என்ன மட்டும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும், கரெக்டா? அப்போ என்ன நம்ம இன்டு பண்ணீங்க, 10 அப்படிங்கிற நம்பரை இன்டு பண்ணீங்க, கரெக்டா? 5 × 10, ஸோ 10 இன்டு பண்ணீங்க, கரெக்டா? ஓகே தானே? ஸோ இன்னும் பண்ணலாமா? ஸோ 250 இருக்குது. ஸோ 250 × 10 போடுவீங்க, போட்டிங்கன்னா 2500 கிடைக்கும். என்ன கேட்குறாங்க, ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. ஸோ ரூட் எடுத்துக்கோங்க, என்ன வரும், ஆன்சர் 15 வரும், சரியா? இது மல்டிப்ளிகேஷனுக்கு. அடுத்து என்னது, டிவைடும் கொடுக்குறாங்க. ஸோ டிவைடும் சேம் தான், என்ன நம்பர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு, 5 × 5 ×
5 into 2 தானே. இப்போ இந்த ரெண்டும் பேரா இருக்கு, பிரச்சனை இல்ல. இதுவும் இதுவும் சிங்கிளா இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த ரெண்டையும் கழிச்சு விடணும். கழிச்சு விட என்ன பண்ணுவேன், டிவைட் பண்ணுவேன். இந்த 5 ஐயும் 2 ஐயும் டிவைட் பண்ணுவேன். என்ன வரும், டிவைட் பண்ணீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிடும், 5 5 கேன்சல் ஆயிடும். பாக்கி இருக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூ. அப்ப என்ன பண்ணீங்க, 10 டிவைட் பண்ணீங்க. டிவைட் பண்ணலாமா, 250 இருக்கு, டிவைட் பண்ணலாமா? சோ 250 பை 10 சேஜ கேன்சல் ஆயிடும். பாக்கி 25 என்ன கேக்குறாங்க, ஸ்கொயர் ரூட் கேக்குறாங்க. சோ எடுத்துக்கோங்க, which is equal to 5, அவ்வளவுதான். சோ ஆன்சர் 50, இன்னொரு ஆன்சர் 5, அவ்வளவுதான். எந்த நம்பர் இன்டு பண்ணீங்கன்னா 10, எந்த நம்பர் டிவைட் பண்ணீங்கறாலும் 10 தான். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸாம்பிள் 1.26. தண்ணி குடிச்சேன். இஸ் 108 எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தாலே சொல்லிடலாம், பட் இது நம்பர் சின்னதாக சொல்லிடுவீங்க. ஸோ நம்பர் பெருசாக இருந்தால் கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், எல்சியம் எடுத்துடணும், சரியா? ஸோ 2 போடுங்க, 5 போடுவீங்க, இங்கே 4 போடுவீங்க. இங்கே 2 போட்டால் 2 போடலாம், அப்போ 7 போடலாம். அப்புறம் 3 போட்டிங்க 9 போடலாம், 3 போட 3 போடலாம். என்ன இருக்குது, 2 × 2 × 3 × 3 × 3. ஏன்னா நம்பர்ஸ் எழுதும் பார்த்தீங்களா, இதெல்லாம் பேராக இருந்துச்சுன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். சப்போஸ் பேர் ஆகாமல் தூங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா பேர் வந்து நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், சரியா? ரெண்டு பேர் இருக்கு, இங்கே ரெண்டு பேர் இருக்கு. ஸோ 3 மணி தனி தொங்கிட்டு இருக்கு. அதுக்கான என்ன இல்லை, அங்கே வந்து ஒரு 3 இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர்னு மாறிக்கும். ஸோ 3 மணி தனி தொங்கிட்டு இருக்கு, அதனால இது வந்து நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ, சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸாம்பிள் 1.27. எக்ஸாம்பிள் 1.27 என்ன கொடுக்க பாருங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 5 9 6 8 4 பை லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் இம்பார்ட்டன்ட், சரியா? ஏன்னா சில கொஸ்டின் கேட்பாங்க, விச் நம்பர்ஸ் ஆண்டட் சப்ராக்ட் அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக லாங் டிவிஷன் வந்து தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ சொல்லி கொடுக்குறேன், ஸோ அப்படி புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 5 9 6 8 4 இருக்கு, சரியா? ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 2 பிரிச்சுக்கணும், சரியா? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 2 பிரிச்சுக்கணும். பிரிச்சாச்சா, அதை கம்மா போட்டுருமா, கம்மா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரப்பருங்க, ரப்பர்னா இருக்குது, அழிச்சிரு, ஐயோ மொத்தம் வச்சோம், சரி மொத்தம் அழிச்சிருவோம். சரி, 4 5 9 6 8 4 இருக்கு, என்ன பண்ணும், 2 2 பிரிச்சுக்கணும். ஸோ இங்கே இந்த 2 பிரிச்சுக்கலாம், இது 2 பிரிச்சுக்கலாம், ரைட்டா? இப்போ என்ன நம்பர் பாருங்க, 45 இருக்கு. ஸோ 45ங்கிறது இங்கே சாதா டிவிஷன் கிடையாது, என்னது, லாங் டிவிஷன் மெத்தட். என்ன பண்ணணும், ஒரு நம்பர் போடணும், இங்கே என்ன போடுவீங்க, இது எங்கே போடுவீங்க, பட் போடும்போது ரெண்டு சேவை போடணும். என்ன போடலாம், 6 போடலாமா? ஸோ 6 × 6 = 36. 7 போட முடியாது, ஏன் 7 போட முடியாது, 7² = 49, 45 பெருசாக போயிடும். ஸோ கண்டிப்பாக என்ன போட முடியாது, 7 போட முடியாது. ஸோ 6 தான் போட்டாகணும். ஸோ அசிஜி மைனஸ் பண்ணுங்க, 45 − 36 என்ன வரும், 9 வரும். அடுத்த என்ன பண்ணும், இந்த ரெண்டும் சேர்த்து அப்படியே கீழே இறக்கணும். ஸோ 9 9 6 போடுவீங்க. அடுத்த என்ன பண்ணுவீங்க, 6 இருக்கா, 6 கூட 2 பண்ணிக்கணும், 6 × 2 = 12. ஸோ 12 போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே ஒரு நம்பர் போடுவீங்க, இங்கே எந்த நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் இங்கே போடணும். போட்டு நம்ம பெருக்கணும், இங்கே போடுற நம்பரை இங்கே போட்டுக்கணும். என்ன போடலாம், 7 போடலாமா? ஸோ செக் பண்ணி பாருங்க, சரியா? ட்ரையலண்டர் தான். ஸோ 7 போட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் உங்களுக்கு 8 8 9 கிடைக்கும். ஸோ 8 8 9, ஸோ மேலே 7 போட்டுக்கலாம். இது மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 107 கிடைக்கும், சரியா? அடுத்த திருப்பி என்ன பண்ண, 85 இறக்கிங்க, 84, சரியா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த 67 இருக்கு பார்த்தீங்களா, டபுள் பண்ணும். என்ன டபுள் பண்ணீங்கன்னா 134 வரும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு நம்பரை போடணும், அதே இங்கே போடணும். போட்டு பெருக்கும் போது இங்கே என்ன வரணும், இந்த ஆன்சர் வரணும். அல்லது வரலனா அது ஸ்கொயர் ரூட் இல்லைன்னு சொல்லிடலாம், வந்துச்சுன்னா அதான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். என்ன ஆன்சர் வரும், கண்டிப்பாக 10784 வரும், சரியா? எதுக்கு வரும்னா 8 போட்டால் வரும், சரியா? 0 ஆயிடுச்சா, நீ 8 போட்டலாமா? அப்போ ஆன்சர் என்ன பண்ணா, 678. ஓகேவா, கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1.26 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 5 6 கொடுக்குறாங்க. இது வந்து வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன வேல்யூ அப்படின்னா 16க்கான வேல்யூ, 16² வேல்யூ, இது வந்து சம்மதி செய்யக்கூடாது, சரியா? படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 42.25. சரி, 42.25 வரி கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கலாம், ரூட்டுக்குள்ளே 4225/1000 போட்டுக்கலாம், சரியா? சாரி, 100 இல்லை, ஏன்னா 0.22 இருக்குது. ஸோ 100 போட்டுக்கலாம். இதை வெளியே எடுக்க போகிறேன், வெளியே எடுக்கும்போது என்ன வரும், 100 இருக்குது, பிரித்து எடுத்தோன்னா 10 போட்டுடலாம், சரியா? இது 42.25 இருக்குது. ஸோ 4225 இருக்குது. எதுக்கான வேல்யூ வாட்டிருக்கும், லாஸ்ட்டாக 2 5 முடியுது, ஸோ வெளியே எடுக்கும்போது 5 போட்டுக்கலாம். 42 அப்படிங்கிறது 6 × 7 போட்டால் வரும். எது சின்னது, அதனால சின்னது, அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன, 65 இருக்கும். ஸோ 65/10 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரியா? ஈஸி தானே, பிசிக்ஸ் ஈக்குவல் டு 6.5 போட்டுக்கலாம், சரியா? நல்லா கொஞ்சிக்கோங்க, எனி நம்பர் 5ல முடியும் வச்சுக்கோங்க. ஸோ 35 வச்சுக்கோங்க, அதை ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட்டில் 5ல முடிஞ்சுன்னா 25 போட்டுக்கலாம். 3க்கு அடுத்த நம்பர் 4,
த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஸோ ஆன்சர் ஒன் டூ டூ ஃபைவ் அதே கான்செப்ட் அங்கே பார்க்குறோம் சரியா. ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர்னு இருக்கா, ஸ்கொயர் பண்ணலாமா, ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டலாமா, சிக்ஸ் இன்டு செவன் என்ன நாற்பத்தி ரெண்டு தானே, ஸோ ஃபோர் டூ டூ ஃபைவ் வந்துச்சா, அதாங்க போட்டிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணும்போது ஒரு ஜீரோ இருக்கு, ஸோ ஒரு டிஜிட் பாயிண்ட் எப்போ ஒரு டிஜிட் இருக்கணும். ஸோ ஆன்சர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ. என்ன கொஸ்டின், ஓகே ரூட் டுவெல் இன்டூ த்ரீ ஒரு ஃபார்முலா இருக்கு, ரூட் ஆஃப் எம் இன்டூ ரூட் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம் என் அப்படின்னு ஃபார்முலா இருக்கு சரியா. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் செய்ய முடியாது. ஸோ என்ன இருக்கு, எம் இருக்கு, என்ன இருக்கு, என்ன பண்ண போது சிண்டு பண்ண போதும். ஸோ டுவெல் இன்டூ த்ரீ போடுவீங்க கரெக்ட் தானே, எம் என்ன இருக்கு எம் போடாச்சு இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் முப்பத்தாறுனு வரும் இட்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தொண்ணூத்தெட்டுன்னு இருக்கு, நூற்றி அறுபத்தெட்டுன்னு இருக்கு. தொண்ணூத்தெட்டுங்கிறது ஸ்கொயர் வழி கிடையாது, நூற்றி அறுபத்தெட்டுன்னு ஸ்கொயர் வழி கிடையாது அப்படிங்கிற தாட் வரும் கரெக்டா. அதான் உண்மையும் கூட, தொண்ணூத்தெட்டுக்குன்னு கிடையாது ஸ்கொயர் வழி கிடையாது சரியா. எயிட் எய்த் சிக்ஸ்டி ஒன் நைன் நைன்ஸ் எயிட்டி ஒன்று இருக்கு, அடுத்த என்னது நூறு பேரும் இந்த இடையில வர வாய்ப்பு இல்லை. ஆனால் சால்வ் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா தொண்ணூத்தெட்டு பார்த்தீங்களா, என்ன ரெண்டாக பிரிச்சிடணும், தொண்ணூத்தெட்டை ரெண்டாக பிரிங்க. எப்படி பண்ணணும், பிடிச்சலாம், என்ன வரும் நாற்பத்தி ஒம்பது வருமா. ஸோ நாற்பத்தி ஒம்பது ஸ்கொயர் வழி தானே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், அல்லது எடுத்துங்க செவன் செவன். அப்போ தொண்ணூத்தெட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டூ இன்டூ செவன் இன்டூ செவன் போட்டுக்கலாம், டிவைட் பை கீழே நூற்றி அறுபத்திரெண்டு இருக்குது, அதை பிரிக்கலாமா, போட்டால் எயிட்டி ஒன்று போடுவீங்க, நைன் நைன் போட்டுக்கலாம். ஸோ டூ இன்டூ நைன் இன்டூ நைன் போட்டுக்கலாம். இது எல்லாமே எங்கே இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ரூட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க சரியா. அப்போ கட் பண்ணலாமா, டூ டூ கட் பண்ணிக்கலாம், பாக்கி செவன் இன்டு செவன் இருக்குது, கீழே நைன் நைன் இருக்குது. ஸோ பேராக இருக்கா, ஸோ வெளியே எடுக்கும்போது ஒரு எடுத்துக்கலாம், செவன் எடுத்துக்கலாம். இங்கே ரெண்டு இருக்கா, வெளியே எடுக்க ஒன்று எடுத்துக்கலாம், நைன் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து செவன் பை நைன். ஸோ ரூட்டுக்குள்ளே ரெண்டு இருந்துச்சுன்னா அது வெளியே எடுக்கும்போது ஒன்று எடுத்தால் போதும், ரெண்டு செவன்னா வெளியே ஒன்று, ஒரு செவன், ரெண்டு ஒம்பதுன்னா வெளியே இருக்கும்போது ஒரு ஒம்பது. ஸோ ஆன்சர் வந்து செவன் பை நைன் சரியா. ஈஸி கொஸ்டின், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுறாங்க, தப்பு விட்டுறாங்க சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் சரி, எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுனா மிச்ச வெர்ஷன் இருக்குது, அதை மாற்றிக்கணும் ஃபர்ஸ்ட். சரி நைன் டூ சார் எயிட்டீன், எயிட்டீன் ப்ளஸ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பை நைன் இருக்குது, எதுக்குள்ளே இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் என்ன வேல்யூ, ஃபைவ் ஸ்கொயர் வேல்யூ ஃபைவ் போட்டுக்கலாம், நைனுங்கிற த்ரீ ஸ்கொயர் வேல்யூ த்ரீ போட்டுக்கலாம் அவ்வளோதான். அல்லது டுவெண்ட்டி ஃபைவை ஃபைவ் இன்டு ஃபைவ் போடுவீங்க, நைனை த்ரீ இன்டு த்ரீ போடுவீங்க, பிரிச்சு எடுக்கும்போது ரெண்டு ஃபைவ்க்கு ஒரு ஃபைவ் போடுவீங்க, ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீ போடுவீங்க. ஸோ ஆன்சர் ஃபைவ் பை த்ரீ கிளியரா. அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்டீன் இன்டு ஒன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே கரெக்ட் தான், டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டீன் போடுவீங்க, எதுக்குள்ளே இருக்கு, ரூட்டுக்குள்ளே இருக்கு. ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்க்கான வேல்யூ, சிக்ஸ்டீன் ஃபோருக்கான வேல்யூ. ஸோ ஆன்சர் வந்து ஃபைவ் பை ஃபோர் அல்லது ஒன் ஒன் பை ஃபோர், எது கொடுத்துக்கலாம் சாய்ஸில் அதை எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் ஃபைவ் பை ஃபோர், இதுவும் சேம் தான், ஃபோர் இன்டு ஒன் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர் சரியா. ஸோ மிஸ்ஸில் போட்டுங்க அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து ஃபைவ் பை ஃபோர்னு இருக்கும், இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா. ஸோ இதோடி இந்த பார்ட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து எஸ்ஏ சொன்ன பதில் பார்க்கலாம். ஸோ தமிழ் புக்கு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது சரியா, அந்த பிடிஎஃப் காப்பி இருக்குது, புது புக்கு ஃப்ரெஷ் புக்கு ஒரே புக்காக இருக்கக்கூடிய இது இருக்குது. ஸோ தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த காசை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டாடா பை, டேக் கேர்.